ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா டிபெட்க்கு மேலே இதுக்கு பிளைன் பறக்காதுன்னு? அப்படியே சிமெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அப்படியே மரண தண்டனை கொடுக்கும்போது கைதியோட காதில் என்ன சொல்லுவாங்க, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சரி, அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் உங்களை ஃபேக்டிஃபை பண்ண அமேசிங் அப்புறம் இன்க்ரெடிபிளான ஃபேக்ட்ஸோட நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். சரி, உங்களோட சீட் பெல்ட்டை நீங்கள் மாட்டிக்கோங்க, ஏன்னா ஃபேக்டிஃபைட் தமிழ் வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. Facts on your face. Fact number 1. வாழைப்பழத்துல விதை இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த வாழை மரம் எப்படி முளைக்குது, எப்படி அந்த வாழைப்பழத்தை கொடுக்குது, எப்பவாச்சும் நீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரத்தோட விதை வாழை மரத்துக்கு கீழே இருக்கும். ஒரு வாழை மரத்துல 5-6 விதைய பார்க்கலாம். அதை எடுத்து வயல நடும்போது அது பெருசாகி வாழைப்பழத்தை கொடுக்கும். இது உங்களுக்கு தெரியுமா? தெரிலனா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஃபேக்ட் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா சயின்டிஸ்ட் கிரகத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை எப்படி அளப்பாங்கன்னு? பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கேட்டு நீங்கள் ஷாக் ஆடுவீங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதை 400 வருஷத்துக்கு முன்னாடியே நடுவில் இருக்கிற இந்த தூரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. 1653 கிறிஸ்டியன் ஹூகன்ஸ் பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வீனஸ் கிரகத்தை, அப்படின்னா வெள்ளி கிரகத்தை அவனோட ஹெல்ப்புக்கு அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். வீனஸுக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற ட்ரையங்கல் தெரிஞ்சுக்க வீனஸை ஸ்டடி பண்ணாங்க. அப்படியே அவங்களோட கேல்குலேஷனால சூரியனோட டிஸ்டன்ஸ் 15.2 crore kilometers சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பெருமை யாருக்கு போகணும்னா இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் ஜிவானி கேசினிக்கு தான். அவங்களோட பேரில் சாட்டர்னில் சேட்டலைட் விட்டுருக்காங்க. இவங்களோட முழு பேர் ஜிவானி டாமினிகோ கேசினி. இவங்க இட்டாலியில் 1625 பிறந்தாங்க. இவங்க பேரலக்ஸால செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்தோட தூரத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா சூரியனோட டிஸ்டன்ஸை பேரலக்ஸால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இப்ப நம்ம கிட்ட ரேடார் டெக்னாலஜி இருக்கு. இப்போ எந்த கிரகத்தோட டிஸ்டன்ஸும் நாம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக ரேடார் சிக்னலை அந்த கிரகத்துக்கு சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரேடார் சிக்னல் வரும்போது அது போன டைம் வந்த டைம் ரெண்டையும் கேல்குலேட் பண்ணி நாம கணிச்சுக்கலாம். ஏன்னா இதோட ஸ்பீடு லைட்டுக்கு சரிசமமாக இருக்கும். அதனால எந்த ஒரு திங்ஸையும் அதோட டிஸ்டன்ஸையும் நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். பிளேன்ஸ் அப்புறம் மிசைல்ஸில் கூட இந்த ரேடார் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதனால பிளானட்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டே இருக்கு. வீடியோவில் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி அமேசிங் இன்க்ரெடிபிளான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சிக்க ஆசையா? அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது எங்களோட வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேக்ட் நம்பர் 3. இந்த ஃபேக்டை கேட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனாலும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா டிபெட்டுக்கு மேலே எந்த மாதிரி பிளேன் கூட பறக்கவே பறக்காது? அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிபெட் பற்றி கொஞ்சம் ஃபேக்டை தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிபெட் சைனாவோட ஒரு ஆட்டோனமஸ் ரீஜன். இது சைனாவோட தென்மேற்கு பகுதியில் இருக்கு. அப்படியே இது இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணிக்குது. டிபெட்டியன் பீடபூமி உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடம். அப்படியே டிபெட்டை ரூஃப் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னா உலகத்தோட கூரைன்னு சொல்கிறாங்க. இது ஹிமாலயன் லைனில் தான் வருது. இந்த மலையோட ஹைட் எல்லாம் எவ்வளோ இருக்கும்னா 6000 அடிக்கு மேலே இருக்கும். அதில் எவரெஸ்ட், மக்காலோ, அப்புறம் கஞ்சன்ஜிங்கா மாதிரியான 8000 மீட்டருக்கும் உயரமான மலைகள் இருக்குது. நான் சொன்னதில் கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு பிளைன்ஸ் எல்லாம் டிபெட்க்கு மேலே பறக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுதுன்னு. கமர்ஷியல் ஃப்ளைட் எல்லாம் அதோட பறக்கிற ரேஞ்சு 28-35 feet அப்படின்னா 8000 மீட்டர் ரேஞ்ச் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே 8000 மீட்டரோட அதிகமான ஹைட்டில் இந்த மலைகள் இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னென்னா, டிபெட் கடல் மட்டத்திலிருந்து ஹை ஆவரேஜ் எலவேஷன் இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வாயுமண்டலத்துக்கு 5 layer இருக்கு. அப்படியே பூமிக்கு பக்கத்துல ட்ரோபோஸ்பியர் இருக்கு. அது பூமியிலிருந்து 5 miles வரைக்கும் இருக்கும். ஹிமாலயன் மலைகள் 5 kilometers ஹைட்ல இருக்கு. ஆனா இந்த டிபெட் அட்மாஸ்பியர்ல 2 layer சேர்ற இடத்துல இருக்கு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஏன்னா விமானங்கள் ட்ரோபோஸ்பியரோட மேலதான் பறக்கும். ஸ்ட்ரைட்டோஸ்பியர்ல விமானங்கள் பறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும்னு சொல்லலாம். ஏன்னா அங்க சஃபிஷியன்டான ஆக்சிஜன் இருக்காது. அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் டிபெட்டுக்கு மேல இந்த மாதிரியான பிளேன் பறக்கவே பறக்காது. ஃபேக்ட் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல டெஸ்பசித்தோ இருக்கிறதுலயே அதிகமான வியூஸ் வாங்கின அப்படின்னா 6.5 billion வியூஸ் இருக்கு. இந்த வீடியோ அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் லூயிஸ் ஃபான்சியோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஆனா இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய வியூஸ் அப்படின்னா 1 billion வியூஸ் வாங்கின வீடியோ இது தெரியாதுல்ல? அந்த சமயத்துல தான் எங்களை மாதிரி யாராச்சும் வந்து சொல்லுவாங்க, 1 billion வியூ வாங்கின அந்த முதல் வீடியோ இதுன்னு பார்த்தோம்னா அது ஒரு பஞ்சாபி வீடியோ.
அதை நீங்கள் அப்பப்போ கேட்டிருப்பீங்க. டி சீரீஸ் அவங்களோட பஞ்சாபி யூடியூப்ல அப்லோட் பண்ண அந்த வீடியோட பேர் தான் லாங்குலாச்சி. இதை மன்னத்து நூறு தான் பாடியிருக்காங்க. இந்த ஃபேக்டை சொல்லி எல்லாருக்குமே இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 5. இந்த ஃபேக்ட் யாருக்குன்னா, நம்ம நாட்டோட பெருமையை வேற நாட்டில் பெருமைப்படுத்துகிற அந்த மனிதர்களுக்கு. மிசைல் மேனு பட்டம் வாங்கின ஏபிஜி அப்துல் கலாம் சார் 2005 சுவிட்சர்லாண்டில் 4 ட்ரிப் போனாங்க. 30 வரைக்கும் சுவிட்சர்லாண்டுக்கு இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஹெட் போகவே இல்லை. அப்படி அப்துல் கலாம் சார் போகும்போது என்னாச்சுன்னா, நம்ம சார் அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டோட கவர்மெண்ட் 26 அப்படின்னா அவங்க போன அந்த நாளை நேஷனல் சயின்ஸ் டேன்னு அறிவிச்சாங்க. அப்படியே அப்துல் கலாம் சார் இந்தியன் மிசைல் ப்ரோக்ராமோட ஃபாதர்னு சொன்னாங்க. அவங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்பர்டீஸ் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸால இந்த சன்மானத்தை கொடுத்தாங்க. இப்படி மொத்த இந்தியாவே பெருமைப்பட்டுச்சு. இப்படியே போன வீடியோல பேசின மாதிரி, அப்படின்னா ஃபேக்டிஃபை எபிசோட் 25 சொன்ன மாதிரி, சிக்காகோல ஒரு ரோடு சுவாமி விவேகானந்தர் பேர்ல இருக்குன்னு சொன்ன அந்த மாதிரி தான் இதுவும். ஃபேக்ட் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் அதை நாம பில்டிங் வீடு எல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இது எப்படி பண்றாங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வீடியோவை பாஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு வாங்க. நோ சீட்டிங். அப்புறம் பார்க்கலாம் நீங்க சொன்னது சரியா தப்பான்னு. சரி வாங்க. சிமெண்ட்டை கால்சியம் சிலிக்கான் ஐரன் அலுமினியம் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ண ஒரு கெமிக்கல் மிக்சர் தான் சிமெண்ட். சிமெண்ட் பண்றதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சிமெண்ட் பண்ற அந்த மிஷின்ல விட்டு நல்லா சூடு பண்ணி அதை பவுடரா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சர்ல நாம தண்ணி சேர்க்கும் போது இது கெட்டி ஆயிரும். அதைத்தான் நாம சிமெண்ட்னு சொல்லுவோம். சிமெண்ட்ல கூட விதவிதமான சிமெண்ட் இருக்கு. ஆனா அதிகமா நாம யூஸ் பண்ற சிமெண்ட் போர்ட்லேண்ட் சிமெண்ட்டா இருக்கும். அது ஒரு ஹைட்ராலிக் சிமெண்ட். அது தண்ணி ஊத்துனதும் கெட்டியா மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் பண்றதுக்கு இந்த கெமிக்கல் தான் முக்கியம். நீங்க பாக்குற மாதிரி சிமெண்ட்ல அதிகமா சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு இருக்கும். அதோட பர்சன்டேஜ் 60-67% இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 7. சரி வாங்க, குயின் டைமண்ட பத்தி பேசலாம். அது இப்போ குயின் எலிசபெத்தோட கிரீடத்துல மின்னிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த கோஹினூர் டைமண்ட் பிரிட்டிஷ் ராணியோட அந்த கிரீடத்துல முதல்ல இருக்கவே இல்லை. கோஹினூர் டைமண்டோட ஓனர் டைமுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்காங்க. ஹிந்து தர்மத்தோட புத்தகத்துப்படி அந்த கோஹினூர் டைமண்ட் மகாபாரத்ல வர பாண்டவர்கிட்ட தான் இருந்துச்சு. எப்போ நாதிர்ஷா டெல்லியை ஆக்கிரமிச்சானோ அந்த டைமண்டை அவனோட வசமாக்கிட்டான். அப்புறம் ஷா சுஜாவோட வீக்னஸால மகாராஜா ரஞ்சித் சிங் இத வசமாக்கிட்டான். அதுக்கப்புறம் சிக் அப்புறம் பிரிட்டிஷ்க்கு நடுவுல பழக்கம் ஏற்பட்ட போது சிக் இங்கிலாந்தோட மகாராணிக்கு இத கொடுத்துட்டாங்க. இப்போ அலிசபெத் 2 இதோட ஓனரா இருக்காங்க. சில தடவை அந்த டைமண்டை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்படி நடக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும் ஓடிபியோட ஃபுல் ஃபார்ம் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு. ஆனா இதை கேட்டு நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஓடிபி அமெரிக்காவில் 60,000 ஃப்ராட் ஆனதுனால ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சருக்கு இதை கொண்டு வந்தாங்க. 2008 அமெரிக்காவோட ஒரு வக்கீல் அக்கௌண்ட்ல இருந்து $60,000 யாருக்குமே தெரியாம எடுத்துட்டாங்க. அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சதும் யாருன்னு தேட முயற்சி பண்ணாங்க. சில ரிசர்ச்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ராடு 7 முதலேயே ஆயிருக்குன்னு தெரிய வந்துச்சு. அப்படி பண்ணது ஒரு ஜப்பான் பொண்ணு. அதுக்கப்புறம் ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிற இந்த ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க. அது இந்த டிரான்சாக்ஷனை இன்னும் செக்யூரா மாத்திடுச்சு. ஓடிபியில ஸ்பெஷல் என்னன்னா, டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகிற அந்த கோட் சில செகண்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால தான் அதை ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, லேண்டிங் பண்ணும்போது பிளைனோட லைட்டை டிம் பண்ணிடுவாங்க. அப்படி எதுக்கு பண்றாங்கன்னா, நீங்களே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நாம நைட்ல இருந்து பகலுக்கு வரும்போது அந்த வெளிச்சத்தை கண்ணு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே மாதிரி லைட்ல இருந்து நாம இருட்டுக்கு போகும்போது கூட ஆகும். அதே மாதிரி தான் பிளைன் லேண்ட் ஆகும்போது டேக் ஆஃப் ஆகும்போது லைட்டை குறைச்சிருவாங்க. அது எதுக்கு அப்படி பண்றாங்கன்னா, லேண்டிங் அப்புறம் டேக் ஆஃப் டைம்ல தான் ரொம்ப அதிகமான பிளைன் கிராஷ் எல்லாம் நடக்கும். அப்படி ஆகும்போது எமர்ஜென்சி எக்ஸிட் போகும்போது அதுக்கு முன்னாடியே பேசஞ்சரோட கண்ணு லைட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும்னு. அதனால அவங்க ஈஸியா எமர்ஜென்சி எக்ஸிட்ல போயிடலாம். புதுசா இருக்குல்ல. ஃபேக்ட் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாட்டில் கைதியை தூக்கில் போடும்போது அந்த கைதியை தூக்கில் போடுறவங்க தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி கைதியோட காதில் என்னவோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கைதியை தூக்கில் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தூக்கில் போடும்போது தூக்கில் போடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு? தூக்கில் போடுறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தூக்கில் போடுறவங்க கைதி கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க.
அவங்க என்னை மன்னிச்சுடு, நான் உதவியற்றவன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கைதியை தூக்கில் போடுவாங்க. அது மட்டும் இல்லை, கைதி ஹிந்துவாக இருந்தால் அவங்க காதில் ராம் ராம்னு சொல்லுவாங்க. அதே கைதி முஸ்லீமாக இருந்தால் கடைசியாக அவங்களுக்கு சலாம் போடுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 11, ஃப்ரெண்ட்ஸ் அழும்போது கண்ணில் தண்ணி வரும். அப்படி ஆனால் தான் அழுகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் கண்ணில் தண்ணியே வராமல் அழ முடியுமா? ஆமாங்க, அப்படியும் அழலாம். ஒரு நியூபார்ன் பேபி அழும்போது அதோட கண்ணில் தண்ணி வராது. அந்த குழந்தைக்கு 2-3 வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா அந்த வயசில் லாக்ரிமல் கிளான்ஸ் அப்படின்னா கண்ணில் தண்ணி வர அந்த ஹார்மோன்ஸ் டெவலப் ஆயிருக்காது. அதனால தான் குழந்தையோட கண்ணில் தண்ணி வராது. ஃபேக்ட் நம்பர் 12, ஃப்ரெண்ட்ஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸோட மதர்னு சொல்கிற பெரிய விஞ்ஞானி மேரி கியூரி பற்றி கேட்டிருப்பீங்க. அவங்க ரேடியோ ஆக்டிவ் மேலே பண்ண ரிசர்ச், அப்படியே ரேடியோமை கண்டுபிடிச்சதுனால உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய சயின்டிஸ்டாக பாப்புலராக இருக்காங்க. ஆனால் இது உங்களுக்கு தெரியுமா, அவங்க பண்ண ரேடியோ ஆக்டிவ் அந்த ரிசர்ச் தான் அவங்க சாகிறதுக்குமே காரணமாச்சு. ஆமாங்க, இது ஒரு வேதனையாத கதை. ஏன்னா எக்ஸ்போசர் ரேடியோ ஆக்டிவால மேரி கூறி அப்ளாஸ்டிக் அனிமியா மாதிரியான நோய்க்கு உள்ளானாங்க. அப்புறம் அது அவங்களோட உயிரையே எடுத்துருச்சு. இந்த ரேடியேஷன் அவங்களோட ட்ரெஸ்ஸு, ஃபர்னிச்சர், அவங்களோட புக்கையும் எஃபெக்ட் பண்ணிருச்சு. அவங்க செத்து 100 அப்புறமும் அவங்களோட திங்ஸு ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு தான் அதை ஒரு லெட் பாக்ஸில் வச்சுருக்காங்க. 1500 வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கடைசி போனஸ் ஃபேக்ட் ஃபார் ஸ்பேஸ் லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆகாயத்தில் கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் தெரியும். ஆனால் பிரம்மாண்டத்திலேயே பெரிய ஸ்டார் இதுன்னு தெரியுமா? அந்த ஸ்டார் எந்த ஸ்டார் தெரிலன்னா பரவாயில்லை, நான் சொல்கிறேன். விவை கேனி மயோரிங்கிற இந்த ஸ்டார் நம்ம யூனிவர்ஸ்லேயே பெரிய ஸ்டார். அப்புறம் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, இது நம்மளோட கேலக்ஸி அப்படின்னா மில்கி வேல தான் இருக்குது. இந்த ஸ்டாரு சூரியனோட 2000 பெருசாக இருக்குது. இந்த ஸ்டார் கேனி மயோரி கோளரங்கம் அப்படின்னா காஸ்டலேஷனோட ஒரு பகுதி. அதனால தான் இதை கேனி மயோரின்னு சொல்கிறாங்க. இந்த கோளரங்கத்தில் 32 ஸ்டார்ஸ் இருக்குது. அதில் 4 அதை சுற்றி கிரகங்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. விவைவி அந்த 4 ஒன்று. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரியாமல் எத்தனை ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி இன்னைக்கு வரைக்குமே நமக்கு தெரியாது. உலகத்தில் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஃபேக்டோட நான் வந்துட்டே இருப்பேன். அதை தெரிஞ்சிக்க எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சிச்சு. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.